கைஸ், வெல்கம் டு மதுரைவலா. நான் உங்கள் டெக் வித் பாலாஜி. ஆல்ரெடி நம்ம சேனலில் மொபைல் ரிவ்யூ போட்டிருக்கோம், அதுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க மறக்காமல் போய் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி என்ன வீடியோக்குள்ளே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குவாரண்டைன் டேஸில் நிறைய பேர் மொபைலுக்கு அடிக்ட் ஆகிட்டோம் தான் சொல்லணும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் போன்ற ஆன்லைன் கேம்ஸுக்கு பசங்களாக இருக்கட்டும், யங்ஸ்டராக இருக்கட்டும், பொண்ணுங்க கூட இப்போ விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லா பேருமே அடிக்ட் ஆகிட்டாங்கன்னு தான் சொல்லணும். நான் கூட அடிக்டாக தான் இருந்தேன், இப்போ தான் வெளியில் வந்தேன், அன்இன்ஸ்டால் பண்ணேன் இந்த கேம்ஸ் எல்லாம். ஸோ அதுக்கு பதில் ஆல்டர்னேட்டிவாக ஒரு 5 சிம்பிளான சூப்பரான கேம்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். டாப் 5ல 5th பார்க்கக்கூடிய கேம் என்னன்னு பார்த்தோம்னா மார்பிள் மிஷன். இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாகவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் தான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தோம்னா இந்த கேம் வந்து ரவுண்டாக மார்பிள்ஸ் எல்லாம் மூவ் ஆகிக்கிட்டே போகும். ஸோ நம்ம கரெக்டான மார்பிள்ஸ்க்கு ஏற்ற ஆட் பண்ணோம்னா நமக்கு பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ ஃப்ரீயாக இருக்க டைம் விளாண்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மைண்டை ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு இந்த மாதிரி கேம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டாப் 4ஆக இருக்க கேம் என்னன்னு வந்து பார்த்தோம்னா ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ். இன்னமில் ரெண்டு ஃபோட்டோஸ் கொடுத்து டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் ஃபோட்டோஸ் கொடுத்து டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கேம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டாப் 3ல இருக்க கேம் என்னான்னு பார்த்தோம்னா கார்டன் ஸ்கேப்ஸ். இந்த கேம் பர்சனலாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னு பார்த்தோம்னா இந்த கேம் விளாட்றது மூலியமாக இந்த கேம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரூட்ஸை கரெக்டான ஒரு இது அரேஞ்ச் பண்ணோம்னா அதில் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அந்த பாயிண்ட்ஸ் கிடைக்கிற மூலியமாக நம்ம கார்ட் சரி செஞ்சுக்கிற முடியும். ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே டிஃப்ரென்ஸாக இருந்துச்சு இந்த கேம் எனக்கு. டாப் 2ல இருக்க கேம் என்னான்னு வந்து பார்த்தோம்னா அசாசின். இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அசாசின்னா கொல்றது. ஸோ இதில் வந்து எனிமீஸ் வந்து கன்னோட இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து கரெக்டாக ஒவ்வொரு பிளேஸாக கரெக்டாக மூவ் பண்ணி கரெக்டாக அவங்க பார்க்குறதுக்கு முன்னுக்க நம்ம அவங்கள கொல்லலைன்னா அவங்க நம்மளை கொண்டுருவாங்க. ஸோ நம்ம கரெக்டாக அட்டாக் பண்ணணும். அவங்க பார்த்துட்டாங்கன்னா நம்மளை அட்டாக் பண்ணி கேம் ஓவர் ஆகிருக்கும். நல்லாயிருக்கும் கேம் விளாண்டு பாருங்கள். ஃபர்ஸ்ட்டாக இருக்கக்கூடிய கேம் என்னான்னு வந்து பார்த்தோம்னா ஸ்ட்ரீட் சீசர். இந்த கேம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தீஃப் வந்து ஒரு உமன்கிட்ட இருந்து ஒரு பொருளை வந்து திருடிட்டு போயிடும். அதை திருடிட்டு போகிறத வந்து ஹீரோ வந்து விரட்டி பிடிக்கிறாரு. அதுதான் அந்த கேமு. ரொம்பவே சூப்பராக இருக்குது, அனிமேஷன்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ போகும்போது பார்த்தோம்னா பால்ஸு நிறையா பாட்டில்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் யூஸ் பண்ணி தீஃபை வந்து ஹிட் பண்ணுறதும் த்ரோ பண்ணுறதும் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவேன். பர்சனலாகவே சூப்பராக இருந்துச்சு, கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. இந்த எல்லா கேம்ஸும் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, கண்டிப்பாக போய் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பரான கேம்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. அடுத்து ஒரு டெக் வீடியோ சந்திக்கிறேன். பாய் பாய்.